வந்து ஒரு சைனா கம்பெனி கம்பெனிலேருந்து நம்ம சாங்கெல்லாம் லோட் பண்ணிடுவாங்க ஒரு ஆப். அந்த அந்த சா அந்த ஆப்பில் நம்ம சாங்கெல்லாம் வைக்கணும்னா அந்த சாங்குக்கு பேரலாக வாயசைச்சு உடல் மொழியில் ஏதாவது ஒன்று பேசி அதை ஒன்று அனுப்பணும். அதை வந்து பொது வழியில் விடுவாங்க, சோசியல் மீடியாவில் வரும், அதை பார்த்து ரசிக்கணும், அதுக்கு லைக் பண்ணணும், அதுக்கு ஃபாலோவர்ஸ் வரணும், அடுத்து அவங்க எப்போ விடுவாங்கன்னு எல்லாம் எதிர்பார்க்கணும். அவங்க ஒரே மாதிரி ஒரே ட்ரெஸ்ஸில் விட முடியாது, வேறு வேறு ட்ரெஸ்ஸு வாங்கி போடணும், ஒவ்வொரு பாட்டுக்கும் வேறு ட்ரெஸ் போடணும், வேறு லொக்கேஷன், வேறு பேக்ட்ராப்பு, வேறு ஹேர் ஸ்டைலு, வேறு மேக்கப்பு, இது மெனக்கடணும். இதில் 5 பைசா புரோஜனம் கிடையாது, ஆனால் யாராவது பார்க்கணும். இதில் ஏதாவது பார்த்தா காசு கொடுப்பாங்களா? காசும் கிடையாது. ஜிபி போகும், ஏர்டெல்லில் ரீசார்ஜ் பண்ணோம், ஜியோ போகும், வீட்டில் வை வாங்க, அந்த பிள்ளை சரியில்லைங்க, எப்போ பார்த்தாலும் செல்லு புள்ளி செல்லை வச்சுக்கிட்டே இருக்குதுங்க, எங்கள் பொம்பளை பிள்ளை நடு வீட்டுக்குள்ளே கதவை பூட்டி ஆடலாமாங்க, என்னங்க இது என்னங்க இருக்குது, நல்லாவா இருக்குன்னு சொல்லி இப்படிலாம் பேசிக்கிட்டுக்கையில் உடச்சி ஒரு சமூகத்துலேருந்து வெளியே வந்து டிக்டாக்லேருந்து பார்த்து பாருங்கள், என் தம்பியெல்லாம் காண்டாக்ட் பண்ண முடியாது, கேன் அழுதார் பாருங்க, அழுதார் பாருங்க, எப்படி நாங்கள் என்ன பண்ணுறது, எங்கள் இளைஞர் சமுதாயம் என்ன பண்ணுறது, நானும் 4 வருஷமாக அலைஞ்சேன், அப்புறமேல் சினிமாவுக்கு வந்தது நிம்மதி, எப்போது எனக்கு என்னமோ 2 வருஷமாக தான் தூங்குறாருன்னு நினைக்கிறேன். கைது செய்து உங்கள்கிட்ட 3 நம்பர் 4 நம்பர் இருந்தாலும் தம்பிகிட்ட கொடுங்க, ஏன்னா இப்போ டிக்டாக்கையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? டாக்கு டிக்குன்னு ஏதாவது ஒன்று வந்தால் தான் இனி அவங்க இனி சினிமாவில் வந்ததுக்கப்புறம் அது வேண்டாம்ல. புரியுதுங்களா? இவங்க சாங்கவே நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நம்மெல்லாம் டிக்டாக் போட்டோம்னா அங்கே உள்ளே ஏதாவது ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுக்குள்ளேயே போய், சார் என் கூட டிக்டாக் பண்ணுறீங்களா சார் அப்படின்னா, வாங்கம்மா அப்படின்னு நம்ம போட்டேன், வா வா வாத்தி யாருன்னு ஒரு பிள்ளை என் கூட சேர்ந்து நான் நடந்து போனேன், வீட்டில் 3 நாள் கஞ்சி இல்லை, என்ன அவள் பாட்டு பாடிக்கிட்டே போகிறேன், நீ பின்னாடி எழுச்சிக்கிட்டே போகிறேன், இல்லைம்மா டிக்டாக் அப்படியே போட்டு நீ தான் நடிகன் ஆகிட்டே, அப்புறம் என்ன உனக்கு டிக்டாக் இல்லை, ட்ரெண்டில் ட்ரெண்டில் இல்லைன்னா என்னவா, போய்யா சேர்ந்துட்ட, பேசாம நாள் வீட்டில் இரு. புரியுங்களா உங்களுக்கு? ஸோ அந்த ஒரு மீடியாவிலேருந்து அங்கே வந்து இப்போ ஷார்ட் ஃபிலிம் எல்லாம் பண்ணி ஹீரோவை இம்ப்ரெஸ் பண்ணி ப்ரொடியூசர் இம்ப்ரெஸ் பண்ணி ஒரு டைரக்டர் ஆகிறாங்க அப்படிங்கிறத விட, நம்ம ஒரு கதை பண்ணியிருக்கோம், ஒரு 15 செகண்டில் வர்ற பொண்ணு எப்படி கரெக்டாக வரும் அப்படின்னா, இப்போ கேள்விப்பட்டேன், சசிகுமார் சார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கு, நீ என்னம்மா பண்ணுறேன்னு கேட்டார், பயப்படுற மாதிரி பேசுது, கோபுராங்குது, ஒரு படம் பெரிய படம், அதுக்கப்புறம் இன்னொரு படம் சொல்லிச்சு பாருங்கள். ஸோ அதுக்கும் மிகப்பெரிய உழைப்பு, இந்த உழைப்பெல்லாம் சாதாரணமெல்லாம் வரவே வராது, நீங்கள் வந்து டே டு டே நீங்கள் எல்லாம் போராடிக்கிட்டே தான் இருக்கணும். ஸோ அவங்களுக்கும் அந்த உழைப்புக்கு பக்கத்துலேயும் எனக்கு இன்றைக்கி கவிஞர் சிக்கிட்டார் முருகன் மந்திரான், அதனால் அவரை செல்ஃபியை நிறையா பேர்த்து எடுக்க சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்புறம் ஒரு தடவை மணப்பாறையில் ஒரு ஃபங்க்ஷனு, அந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் வாங்க 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 பேசலாம்ல, வாங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க, நான் அங்கே போனேன், போனவுடனே திருப்பி ஃபங்க்ஷனில் டான்ஸ் ஆடுங்கன்னாங்க, நானும் சரி அப்படின்னு சொல்லி நானும் டான்ஸ் ஆடினேன். நான் டான்ஸ் ஆடுறத ஒரு ஆள் வீடியோ எடுத்தார், அவர் வீடியோ எடுக்கிறாரு அப்படின்னேன், அவர் எடுப்பார் சார், அவர் எடுக்கட்டும், இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னேன், அவர் பார்த்த மாதிரி தான் சார் இருப்பார், நீங்கள் எடுங்க சார்னாரு. அப்புறம் அவரையும் கூப்பிட்டு ஆட சொன்னாங்க, அவர் லேசாக ஒரு மூமெண்ட் போட்டு அப்படி உட்காந்து கேட்கன்னு சிரித்தார், சிரிச்சிட்டு முடிஞ்சவுடனே அதுக்கடையில் அவர் லேசாக பாடுற மாதிரி இருந்துச்சு, அப்புறம் பாடலை. அவங்க என் கூட ஒரு 2-3 பொண்ணுங்கள்லாம் டான்ஸ் எல்லாம் ஆடினாங்க, ஆடி முடித்தோடனே காரில் ஏறும்போது அவர் வந்தார், வந்து ஏன் சார் அந்த 2 பொம்பளையில் நீங்கள் கரெக்ட் பண்ணிட்டீங்களான்னு கேட்டார், இல்லையே அப்படிலாம் ஒன்றும் இல்லையே அன்பாக ஆடினேன், இல்லை சார் எனக்கு தெரியும் சார் நீ ஆட வரல, ஃபங்க்ஷனுக்கு வரல அப்படின்னார். அவர் தான் அந்தோனி தாஸ், அவர் தான் மணப்பாறை ஃபங்க்ஷனில் நான் முதல் பாட்டுக்கு ஆடும்போது நிதானமானே, 2வது பாட்டுக்கு ஆடும்போது வித் ஹெல்ப் ஆஃப் டாஸ்மார்க்கு அதுக்கு ஆடினேன். அப்போ எப்படி ஆடிப்பேன்னு தெரியலை, இன்னும் அது கசியலை, அது எப்போ கசிய போகுது கேவலப்பட போகிறேன்னு தெரியலை, ஆனால் அப்படி கசிஞ்சிச்சுன்னா இந்த ஆள் மேலே காப்பி ரைட்டு போட்டு வேறு பொண்ணில் வச்சுருக்கீங்க நீங்கள், போர்வை மாஸ்க்குன்னு போர்வை போட்டு வரும்போதே தெரியுங்க நீங்கள் வச்சுருக்கீங்க. புரியுங்களா உங்களுக்கு? அப்போ நான் பார்த்தேன், அப்போ என்கிட்ட சொன்னார், இந்த மாதிரி இசையமைப்பாளர் வாய்ப்பு வரப்போகுதுனே, கூடிய சீக்கிரத்தில் வந்துடும், ஆனால் நான் இசையமைப்பாளர் ஆகிறதுக்கு அந்த படத்தில் நீங்களும் இருக்கிற மாதிரி எனக்கு பேசிக்கிறாங்கண்ணே, என்ன படம்யா, இல்லைண்ணே நான் சொல்லக்கூடாதுண்ணே, இயக்குனர் தானே சொல்லணும்,
நான் எப்படின்னு நான் சொல்கிறது அப்படின்னு சொன்னார். நீங்கள் மறைந்து போன கரைந்து போன திட்டு திட்டாக எங்கேயோ ஒட்டிக்கிட்டு இருக்க தமிழ் வார்த்தைகள்லாம் அந்தோணி தாஸ்ட்டை தான் இருக்கும். நீங்கள் அங்கே தான் இருக்கும். இப்போ நீங்கள் ஊதா கலர் ரிப்பனு யார் அப்பன்னு நம்ம பேசலாம். சின்ன வயசில் ரிப்பன் எங்களுக்கு அப்பன் அப்படின்னு சொல்லி நம்ம பேசலாம். ரிப்பன் பில்டிங் கட்டியிருக்காரே அந்த ஆங்கிலேயர்கிட்டருந்து அங்கேருந்து வந்த ஒரு லெஃப்டினன்ட் கவர்னராக வந்தார்ல, ரிப்பன், ராபர்ட் கிளைவ், வெல்லஸ்லி பிரபு, கிளைவ்லாம் வந்தாங்களே, அந்த ஆர்டரில் வந்தவர் ரிப்பன் நம்மளுக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்தார். ஸோ ரிப்பனை நம்ம அப்பன் மாதிரி பார்த்தோம். அதை நம்ம பேசுனதை பாட்டாக எழுதினவர், பாட்டாக எழுதுகிற அளவுக்கு உதவி பண்ணினவர், அந்த அளவுக்கு அங்கேருந்து இருக்கார். இன்றைக்கி தேனி பெரிய குளம் அப்படிங்கிறதுல நீங்கள் ஒரு பாடல்கள் எழுதியிருக்கீங்க, நீங்களும் கலங்காதீங்கம்மா. உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு லைஃப் இருக்குது, ஒரு ஒரு பெரிய உன்னதமான ஒரு வழி. இதை விட உயரமான பிளாட்ஃபார்ம்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த தமிழ் சினிமா உங்களை வச்சு கொண்டாடும், நீங்கள் பெருசாக வருவீங்க. தம்பி முருகன் மந்திரம் வந்து நான் சொல்கிறேன் கேளுங்க, நீங்கள் பாட்டு எழுத போங்க. இப்போ நான் அன்னைக்கு நான் வேலைதாங்கலைக்கு போய் சாரை போய் பார்க்க போகிறேன் அப்படின்னா செல்ஃபி எடுக்கல, அதுதான் செல்ஃபி எடுனா அடுத்த கம்பெனி போனால் செல்ஃபி எடுத்துட்டு உங்களை அனுப்பிச்சிடுவாங்க, சார் செல்ஃபி எடுத்து தான் வந்திருக்காரு பாட்டு கேட்டு வரலன்னு. பாட்டு கொடுங்க, அதுக்கப்புறம் செல்ஃபி எடுப்போம்னு சொல்லுவேன். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், ஒரு 60 ஆண்டு 70 ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழ் திரையுலகத்தில் பாடல்கள் நீங்கள் பொறுத்துத்தான் ஆகணும், நான் பாடித்தான் ஆவேன். தீர்க்கலே, இதெல்லாம் என்ன ஆகுனே தெரியாது, எங்கே போகுனே தெரியாது, இந்த பாட்டு எப்போ முடியுனே தெரியாது. அப்போ ஊரில் இருக்கவங்கெல்லாம் என்ன நினச்சாங்க, இதெல்லாம் வேற போல, மதன்னமோ சந்திர பிம்பமோ அப்படிங்கல, இதெல்லாம் யாருக்கும் தெரியாது. அவன் சாக்கடையவே ரேன்ஸுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான், ஏ அப்பே அத்தா வந்தால் சோத்தப்படுன்னு இருக்கான், அவனுக்கு இதெல்லாம் தெரியாது. இந்த கர்நாட்டிக்கா ஹிந்துஸ்தானியா என்னன்னு தெரியாது, சந்தத்துக்குள்ளே எழுதுகிறதா எவ்வளோ லென்ஸில் எழுதுன்னு தெரியாது. அப்போ பாடலாசிரியர்கள் கம்மி. அதற்கு அடுத்து, அதுக்கடுத்து 30 ஆண்டுகளுக்கு அப்புறம், நிலவு வந்ததும் மலர் மலர்ந்ததா, மலர் மலர்ந்ததும் நிலவு வந்ததா அப்படின்னு ஒரு பாட்டு, கட்டோடு குடலாக ஆட ஆட கண்ணண்டும் இனாக ஆட ஆட. இது சந்தத்தில் இருக்குது. எதுகை மோனை என்ன ஏதுன்னு தெரியல. அப்போ யாருமே பாட்டு எழுத வரலை. எப்போ பாட்டு எழுத வந்தான்னு தெரியுமா உங்களுக்கு? எளிமையாக்கப்பட்டவனே. எங்கே எளிமையாக்கிச்சு, எவ்வளோ எளிமையாக்கிச்சு தெரியுமா உங்களுக்கு? பட்டி எடுத்தே சோத்த போட்டுட்டே, தண்ணி ஊத்திட்டே, உப்பு போட்டுட்டே, தொட்டுக்கிற ஒன்றும் இல்லையே. ஓரம்போ ஓரம்போ ருக்குமணி வண்டி வருது, பார்த்தீங்களா எவ்வளவு எளிமையாயிருச்சு. அப்போ தான் கிளம்புறான் மதுரையிலேருந்து, மாப்பிள்ளை இதே மாதிரி 10 பாட்டு என்கிட்ட இருக்குது, தட் வட்டி எடுத்தேன் சோத்த போட்டவுடனே பாட்டு கொடுத்துட்டாங்க, என்கிட்ட ஒன்று இருக்குது, சட்டி எடுத்துட்டேன் கம்பங்கிளி ஆட்டிட்டேன்னு ஒன்று இருக்குது, நான் போகிறேன் நீ வர்றியா, விழுப்புரம் வரைக்கும் போகிற காசு இருக்குது, அங்கிட்டு போய் நடந்து போய்க்கலாம். ஏ மாப்பிள்ள ஓரம் போ, உக்காந்து போ, மெல்லமா போன்னு என்கிட்ட 4 பாட்டுக்கு நான் கிளம்புறேன் வரையலா. அப்போ எல்லா பேரும் வந்துட்டாங்க. எளிமையாக்கும் பொழுது எல்லோரும் வந்துட்டாங்க. கேமராவிலேருந்து பார்க்கும்போது கேமராமேன் சொல்லார் ஓகேவான்னு, கேமராமேனை மட்டும் பார்த்தோம், டைரக்டர் ரொம்ப கம்மி, மானிட்டர் வச்சான், எல்லாரும் டைரக்டரு. அந்த பிரேம் உள்ளே வர சொல்லுங்கள் சார், பூத்திக்கு உள்ளே வைங்க, அவர் பேக்கில் வர சொல்லுங்கள், அவங்க அவுட் ஃபோக்கஸ், பேக்ரவுண்ட் சரியில்லையே, காஸ்டியூம் சரியில்லை, பார்க்குறவங்களாம் டைரக்டர் ஆகிட்டார்ல. அப்போ விஞ்ஞானம் எளிமையாகுது, பாடல் எளிமையாகும் போது எல்லாருக்கும் பரவி விரவி கிடைக்குது. அதனால தான் தேனி பெரியகுளம் கம்பமில் நீங்கள் எளிமையாக எல்லோரும் பாடுவானே, எல்லோரும் பாடுறது தான் பாட்டு. செங்க சமக்கிரம் பாடணும், மண்ணு சமக்கிரம் பாடணும், எல்லோரும் பாடணும். பாடல்கள் தான் உடல் வலியை குறைக்கும், உடலுக்கு உற்சாகத்தை கொடுக்கும். பாட்டு பாடினமாக இருக்கணும், வேலையை பார்த்தமாக இருக்கணும்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி தான் இருக்கும். ஆக நீங்கள் என்றைக்குமே நான் சொல்கிறேன் அந்தோணி தாஸ், இந்த சினிமா நீங்கள் வேலை பார்க்கலாம்னு நினைக்கிற வரைக்கும் உங்களை இந்த சினிமா விடாது. கண்டிப்பாக எளிமையான பாடல்கள், எளிமையான வரிகள், நம்ம சொந்த பந்தம் பேசுகிறது, எல்லா வரிகளையும் அழகான பொன்ராம் சார் மூலமாக நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அவரும் உங்களை விடமாட்டார், இந்த சினிமாவும் உங்களை விடாது. இந்த பாடல்கள் எழுதின இந்த தம்பி
எங்கள் ஊரையும் சேர்த்து எழுதியிருக்காரு. தம்பி, தேனி பெரியவளம் எழுதிட்டில்ல அது கிட்டு. ஏன் கிட்டு தெரியுமா? அவளை விளக்கம் அந்த பேர் பிரியவளத்துலேருந்து விளக்கம் பிரியவளத்து விளக்கு மாற்ற தூக்கி அடித்ததுனால தான் அவள் இனி வரவே மாட்டா, இனியாவது புத்தி வருமானு சொல்லி முதல் மரியாதையில் வடிவுக்கரசி சொல்கிற மாதிரி அந்த வசனம் வரும். புரியுங்களா உங்களுக்கு? அதே மாதிரி பெரிய பெரிய வெற்றி படங்கள்லாம் அந்த இது வரும். சுயநலமாக நான் சொல்லிக்கிறேன், அடுத்து நீங்கள் கிண்டல் பண்ணால் கிண்டல் பண்ணிக்கிங்க, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆக இந்த படத்தில் வேலை பார்த்த கேமராமேன் முதல் கொண்டு அனைவருமே மிகப்பெரிய உழைப்பாளிகள். இந்த உழைப்பாளிகளோடு நம்மளுக்கு ஒரு அழகான ஒரு மேடை கிடச்சிருக்கு. நான் வந்து எல்லாரையும் எப்படி வேணாலும் பார்க்கலாம், ஆனால் சினிமாக்காரனாக இருந்து பத்திரிகையாளர்களை பார்க்குறதில்ல ரொம்ப பிரியப்படுறேன், ரொம்ப நேசிக்கிறேன். இந்த படத்தை ஒரு வெற்றி படமாக, இந்த படத்தில் யாரை விமர்சனம் பண்ணலாங்க, விமர்சனம் பண்ணாத துறையே கிடையாது. தப்பு ரைட் எல்லாத்தையும் விமர்சனம் பண்ணலாம், செய்கிறவனுக்கு குறையே தெரியாது, அதை ஈஸியாக பார்க்குறவங்களுக்கு தான் அதிக குறையே தெரியும். ஒரு மண்பானை செஞ்சோம்னா ஒரு புடி வச்சுருக்கு, புடி சைடில் புடி இருந்தால் நல்லா தூக்கலாமேன்னு சொல்லிடுவான். என்னதான் பானை செஞ்சாலும் கொஞ்சமாக தான் ஊற்ற முடியுது, வாய் அகலமாக வையும்மா. அகலமாக வச்சோம்னா எப்படி சோத்தை வடிக்கிறதும்மா? பானை செய்கிறதுலே 1000 குறை சொல்கிறவன் படம் பார்க்குறதுல எவ்வளோ குறை சொல்லுவேன்? புரியுதுங்களா உங்களுக்கு? ஒரு படம், தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், எம்ஜிஆர் மகன்னால் சொல்கிறேன், தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த படம். அதில் எம்ஜிஆர் சார் ஒரு பொண்ணை காதலிப்பார், படம் பெரிய இடத்து பெண். எம்ஜிஆர் சார் ஒரு பொண்ணை காதலிக்கிறார், அதே பொண்ணை அசோகன் சார் காதலிப்பார். எம்ஜிஆருக்கும் யாருக்கு பொண்ணை கொடுக்குறதுன்னு தெரியாது. எம்ஜிஆருக்கும் அசோகன் சாருக்கும் சிலம்பு சண்டை வச்சு ஜெயிச்சா அந்த பொண்ணை கட்டிக்கங்கன்னு அவங்க அப்பா சொல்லிடுவார். எம்ஜிஆருக்கு நாயசு சோடாவில் மருந்தை கொடுத்துருவார், மயக்க மருந்து குடித்ததுனால அவர் சிலம்பாட்டத்தில் தோல்வி அடைஞ்சிடுவார், அந்த பொண்ணை அசோகன் கட்டிக்கிடுவார். எம்ஜிஆர் கட்ட வேண்டிய பொண்ணை அசோகன் கட்டிட்டார். அப்போ எம்ஜிஆர் சார் அசோகன் சார் என்ன ரிலேஷனு யாராவது சொல்லுங்கள். நான் கட்டுற பொண்ணை இப்போ இன்னொருத்தர் கட்டிட்டாரு, சகலை அண்ணன் தம்பி தானே. இப்போ அசோகன் சார் தங்கச்சி சரோஜா தேவிங்க, அவரை ஃபஸ்ட் ஸ்டாப்பில் சொல்லார், இந்த நிலம் பூமி ஆதாயம் சாட்சியாக அந்த பிள்ளையை நான் கட்டுவேன் பாருங்கள். திரும்ப உங்களுக்கு கட்டினார், படம் ஓடிடுச்சு. ஆனால் அது அந்த அடுத்த வீட்டு பிள்ளை, வேறு வீட்டு பிள்ளை, அங்கே முறை வேலை பார்க்காது. ஆனால் அந்த படத்தவே தமிழ் சினிமாவில் அதிகமாக நேசித்து படத்தையும் சினிமாவையும் மக்களையும் குடும்பத்தையும் பிரித்து பார்க்காதவர்கள் சொன்னது. அதை எப்படி அங்கே கட்டினாங்க, அதை எப்படி கட்டினாங்க, அதெல்லாம் கட்டலாமே, ஒன்றும் பிரச்சனை இல்லையான்னு சொல்லி இதெல்லாம் மறந்துட்டாங்க. இந்த அளவுக்கு உத்து நோக்குற ஏரியாவிலேருந்து நம்ம வந்திருக்கோம். சினிமாவை தூரமாக வச்சு பார்க்காம உத்து நோக்க ஒரு கலாச்சாரத்தோடு நம்ம வந்திருக்கோம். ஆக இந்த படம், இந்த வெற்றி படம், இந்த படத்தில் இருக்க சமுத்திரக்கணி சாராக இருக்கட்டும், எல்லாருக்கும் மிகப்பெரிய உயரங்களை அவங்கெல்லாம் தொட்டுட்டாங்க. அவங்க எல்லா வெற்றி எல்லாத்தையும் பார்த்தாச்சு, எல்லா லெவலையும் பார்த்தாச்சு. இது மேற்கொண்ட அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இந்த எம்ஜிஆர் மகன் அப்படிங்கிறத அமையணும். இந்த படம் ஆரம்பித்ததுலேருந்தே டைரக்டர்கிட்ட நிறையா பேர் கேட்டாங்க, இதுதான் டைட்டிலான்னு. ஆனால் அவர் இதுதான் டைட்டில் அப்படின்னார். கடைசி வரைக்கும், இன்று வரைக்கும், கமலா தியேட்டர் வரைக்கும் கொண்டு வந்து சேர்த்துருக்கார். அவருடைய ஒரு அழகான முயற்சிக்கு, ஒரு அற்புதமான முயற்சிக்கு, விடாமுயற்சிக்கு பெரிய வெற்றியை கிடைக்கணும்னு சொல்லி உங்கள் மூலமாக நிறையா வேண்டிக்கிட்டு, நன்றி, வணக்கம்.